அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் டென்த்து சயின்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஷார்ட் நோட்ஸ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் புக் படிக்கிறீங்களோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் என்சிஆர்டி புக்கை படிக்கணும், என்சிஆர்டி ஜென்ரல் சயின்ஸ் புக்கை படிக்கணும். நம்ம இது படிக்கிறதே கிடையாது, என்சிஆர்டி புக்கு படிக்கிறதே கிடையாது. நம்ம ஜென்ரல் சயின்ஸுக்கு லுசன் புக் ஆர் அதர்வைஸ் ஹரியன் புக் படிச்சுட்டு போகிறோம். பட் அதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாம் எதுலேயும் கேட்குறதே கிடையாது. தட் மீன்ஸ் அரவுண்ட் 25 கொஷின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் 6 to 8 கொஷின்ஸ் வரதே பெரிய விஷயம். லுசன்ட் அண்டு ஹரியன் புக் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருந்தால் கேட்குறாங்க, அதுவும் சேம் டேட்டா, தட் இஸ் புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்குறாங்க, என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி ஏஎல்பி ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து பார்த்தா அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வருது வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், நிறையா கொஷின்ஸ் தெரியாத கொஷின்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ சாப்டர் 1 பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், அதுக்குள்ள சப் டாபிக்ஸ் தான் இந்த டாபிக்ஸ்லாம். கிளாஸ் 10th சயின்ஸ், ஓகேங்களா? கிளாஸ் 10th சயின்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் நேம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். வென் ஏ மெக்னீசியம் ரிப்பன் இஸ் பேர்ன் இன் ஆக்சிஜன், இட் கெட்ஸ் கன்வெர்ட்டட் டு மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ரிப்பன் வந்து ஆக்சிஜனில் பேர்ன் ஆனிச்சுன்னா மெக்னீசியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அது என்ன கலரில் கன்வெர்ட் ஆகும்? ஒயிட் பவுடர் கலரில் கன்வெர்ட் ஆகும், தட் இஸ் ஒயிட் கலரில் கன்வெர்ட் ஆகும். இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜேஇயில் 2019 கேட்ட கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ், ஓகேங்களா? அடுத்தது கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ஸ்லாக்ட் லைம். வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் கால்சியம் ஆக்சைட்? குயிக் லைம். கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் கால்சியம் ஹைட்ராக்சைட். வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைட்? ஸ்லாக்ட் லைம். இந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தா அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்ட கொஷின்ஸ். கெமிக்கல் தட் இஸ் கால்சியம் ஆக்சைடு கெமிக்கல் நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, குயிக் லைம், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோம்? 1, 2, 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தா அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிந்தசிஸ் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா? இதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு டு கிவ்ஸ் கால்சியம் கார்பனேட். கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்டு கால்சியம் கார்பனேட். நம்ம வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் மார்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா CaCO3, தட் இஸ் கால்சியம் கார்பனேட்னு சொல்லணும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இது என்ன ப்ராசஸ், காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் திஸ் ரியாக்ஷன்ஸ் கால்சியம் ஆக்சைடு அண்ட் வாட்டர் கம்பைன் டு ஃபார்ம் சிங்கிள் ப்ராடக்ட், அதாவது 1+2, இது ரெண்டு கன்வெர்ட் ஆகி ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும், தட் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டும் கன்வெர்ட் ஆகி ஒரு ஃபார்மாக ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகும், அதுதான் கால்சியம் கார்பனேட். A+B கிவ்ஸ் ஏபி, இதான் A+B கிவ்ஸ் ஏபி. ஸோ இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன்? சிந்தசிஸ் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா? வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் மார்பிள்? கால்சியம் கார்பனேட். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பேர்னிங் ஆஃப் கோல்ஸ், கோல் பேர்ன் ஆகுறது காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட் ரிலீஸ் பண்ணுறதை வந்து பார்த்தா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, பேர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஈஸியா எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லி கேட்பாங்க. ஸோ இட் ஈஸிய எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒன் லீனியர் கொஸ்டின்ஸ். நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இப்போ ஞாபகம் இருக்கும், ஒரு வாரம் கழித்து இதே கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ த்ரியாட்டிக்கலாக ஃபஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் படிங்க. நீங்கள் டைரெக்டாக அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா மைண்டில் கண்டிப்பாக நிற்காது. ஸோ அது படிக்கிற மெத்தடாலஜியே தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு த்ரியாட்டிக்கல் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் படிங்க. நெக்ஸ்ட்டு டிகம்போஷன் ரியாக்ஷன், இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி
combination reaction. Okay, A plus B gives AB path. AB gives A plus B. That is, one product, two product split pandrada, one reactants break down into two or more product. Split pandrada, decomposition reaction. Okay, it has many uses. Manufacturing of cement by using which process, which reactions, decomposition reactions. Okay, next, decomposition reactions. Enna the chemical reactions pathumna calcium carbonate, that is limestone. What is the chemical name of calcium carbonate limestone? Okay, adha heat pannumbodhu quick lime convert aagum, that is calcium oxide convert aagum. And then black and white photography uses decomposition of silver bromide. So in the questions romba important questions. Adhe mari reactions in which energy is absorbed are known as endothermic reactions. Heat release pandrathu exothermic reactions, heat absorb pandrathu endothermic reactions. So the rendu kulla difference purinjidungala. Next vandu paathna displacement reactions. In the questions vandu paathna RRB JE 2014 la keta questions. In the reactions kuduthuruvaanga, in the examples of displacement reaction, in the equation kuduthittu இது வந்து என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா சொல்லி கேட்பாங்க. ஸோ 1 + 2 + 3 கிவ்ஸ் XZ + Y. ஜிங்க் பிளஸ் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர். ஸோ இது வந்து என்ன அனதர் நேம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ரெண்டு டைப் இருக்கு. ஓகேங்களா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு அனதர் நேம் என்ன, மெட்டாதெசிஸ் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன் அண்ட் வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன். கெயின் ஆஃப் ஆக்சிஜன் டியூரிங் ஏ ரியாக்ஷன் இட் இஸ் சைட் டு பி ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் டியூரிங் ரியாக்ஷன் இட் இஸ் சைட் டு பி ரிடியூஸ்டு. ஆக்சிடேஷன் ஆர் அதர்வைஸ் நோனஸ் சப்ஸ்டன்ஸ் லாசஸ் எலக்ட்ரான். அது என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், எலக்ட்ரான் லாஸ் ஆகும், ஆக்சிஜன் கெயின் கிடைக்கும், அண்டு லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், சிமிலர் ஆப்போசிட் தான் ரிடக்ஷன். லாஸ் இங்கே எலக்ட்ரான் லாஸ் ஆகுதா, இங்கே எலக்ட்ரான் கெயின் ஆகுது. இங்கே கெயின் ஆக்சிஜன் கிடைக்குதா, இங்கே லாஸ் ஆக்சிஜன். இங்கே லாஸ் ஹைட்ரஜனா, இங்கே கெயின் ஹைட்ரஜன். ஓகேங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு லூசன் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. கெயின் ஆஃப் ஆக்சிஜன், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு லூசன் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் இருந்தால் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க நம்ம ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்லோ ஆக்சிடேஷன். ஸ்லோ ஆக்சிடேஷன் என்ன எக்ஸாம்பிள் சொல்லி கேட்குறாங்க. அயன் ரஸ்டிங் அண்ட் வுட் ரோட்டிங் ஆர் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிராஜுவல் ஆக்சிடேஷன். வாட் இஸ் தி மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இப்போ தான் பார்த்தோமே, ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், வேர் ஆஸ் ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் டாபிக், கரோஷன் அண்ட் ரான்சிடிட்டி. கரோஷன் என்ன, பிளாக் கோட்டிங் ஆன் சில்வர் அண்ட் கிரீன் கோட்டிங் ஆன் காப்பர் ஆர் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் கரோஷன். ஓகேங்களா, இப்போ சில்வர் நம்ம சில்வர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிளாக் கலராக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம காப்பர் யூஸ் பண்ணாலுமே க்ரீன் கலராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் என்னென்னு சொல்லுவோம், கெரோசின் சொல்லுவோம். ஸோ அதுக்கான கெமிக்கல் ஃபார்முலாவும் இருக்குது, அதை நான் அப்கமிங் ஸ்டைலில் பார்ப்போம். அண்ட் தென் ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டி இஸ் தி கண்டிஷன் இன் விச் த சப்ஸ்டன்ஸ் வித் ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் கெட் ஆக்சிடைஸ்டு வென் தே ஆர் எக்ஸ்போசர் டு ஏர். ஆயிலும் ஃபேட்டும் ஆக்சிடைஸ் ஆகுது வென் எக்ஸ்போசர் டு ஏர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குவஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரான்சிடிட்டி இஸ் வென் எ சிப் பேக் இஸ் எக்ஸ்போசர் டு அட்மாஸ்பியரிக் ஏர் விச் ரிசல்ட் இஸ் சேஞ்ச் இன் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். இப்போ லேஸ் சிப்ஸ் பேக்கெட் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது எதுக்கு அங்கே உள்ளே காத்தடிச்சு கொடுக்குறாங்க, எதுக்கு, ஸோ அந்த டேஸ்ட் மறாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு காத்தடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சிப்ஸோட டேஸ்ட்டே மாறும். ஓகேங்களா, ஸோ அது என்ன எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக வருதுன்னு கேட்டால் ட்ரான்சிடிட்டி. இது அப்ளிகேஷன் ஓரியன்டான குவஷின்ஸ், இந்த மாதிரி குவஷின்ஸ் தான் கேட்பாங்க. இது என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்பாங்க.
ரான்சிடிட்டியா கெரோஷனான்னு கேட்பாங்க. நீங்கள் ரான்சிடிட்டின்னு ஆன்சர் பண்ணணும். நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தோன்னா டைம் டு சேவ், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இதில் இருக்க ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ரியாக்ஷன் பிலோ ஆர் இன்கரெக்ட், இதில் எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஒன் இஸ் இன்கரெக்ட்? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ அண்ட் பி ஆர் இன்கரெக்ட். அப்போ எது கரெக்டு? கார்பன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ். ஆமாம், ஆக்சிடைஸ் ஆகும் கார்பன். அண்ட் லெட் ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரிடியூஸ்டு. இங்கே பாருங்க, லெட் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன், இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? லெட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, கார்பன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்டு, கார்பன் வந்து ஆக்சிடேஷனாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி லெட் ஆக்சைடு லெட்டாக ரிடியூஸ் ஆயிருக்கு, லெட் ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரிடியூஸ்டு, கார்பன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன், சிஎன்டி இஸ் த கரெக்டான ஆப்ஷன். ஸோ அவங்க கேட்குறது இன்கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் கரெக்ட். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2014 கேட்ட கொஷின்ஸ், புக் பேக்கில் இருக்கிற சொல்யூஷன்ஸ். இப்போ எப்படி டிஎன்பிசின்னு நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதே மாதிரி ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு என்சிஆர்டி புக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், எஃப்இ 2O3 ப்ளஸ் 2AL அயன் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம் கிவ்ஸ் Al2O3 ப்ளஸ் 2FE. இந்த எபோ ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், இது என்ன ரியாக்ஷன் சொல்லி கேட்குறாங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, எக்ஸ் அண்ட் YZ கிவ்ஸ் XZ ப்ளஸ் ஒய். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். இது பார்க்கறது உங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும், பட் இதில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் வென் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஆடட் டு அயன் ஃபில்லிங், இதுக்கு என்ன ஆன்சர்ஸ்? அயன் ஃபில்லிங்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணால் என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயன் குளோரைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஓகேங்களா, அயனில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா அயன் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் ஏ மெக்னீஷியன் ரிபன் இஸ் பர்ன் இன் ஏர் த ஆஷ் ஃபார்ம் இஸ், நாம் ஃபஸ்ட்டே சொன்னல எஸ்எஸ்சி ஜேஇ 2019 கேட்ட கொஸ்டின், என்ன கலரில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒயிட் பவுடர் ஃபார்ம் ஆகும், அதான் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஜூரிங் விச் குளுக்கோஸ் அண்டர்கோஸ் ஸ்லோ கம்பஷன்ஸ் பை கம்பைனிங் வித் ஆக்சிஜன் இன் த செல்ஸ் ஆஃப் அவர் பாடி ப்ரொடியூஸ் எனர்ஜி இஸ் கைண்ட் ஆஃப் விச் ப்ராசஸ். இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் கொஷின்ஸ், எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக் ப்ராசஸா? இவர் ஆன்சர் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், பிகாஸ் ஹீட் ரிலீஸ் பண்ணுறது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், ஹீட் அப்சர்வ் பண்ணுறது எண்டோதெர்மிக் ப்ராசஸ், அதை இங்கே கொடுத்துருக்கு. பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இஸ் ஏ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் கிறிஸ்டல் ஆஃப் லெட் நைட்ரேட் ஆர் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி இன் ட்ரை டெஸ்ட் டியூப், என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆன்சர் இஸ் ஏ ப்ரௌன் ரெசிடியூ இஸ் லெஃப்ட். ஓகேங்களா, அதான் பார்த்தோம்ல. இப்போ இதில் ட்ரை டெஸ்ட் டியூப்பில் இதானதுன்னா லெட் நைட்ரேட்ஸ் ஆர் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி இன் ட்ரை டெஸ்ட் டியூப், என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஏ ப்ரௌன் ரெசிடியூ இஸ் லெஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஸ்மெல்லு சேஞ்ச் ஆகும், அதை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிடேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ், இது ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆக்சிடேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் தென் லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்னது? ரிடக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் ரிடக்ஷன் இன்வால்வ்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஸ்கூல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், தட் இஸ் சிபிஎஸ்இ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இது அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்.
இட் இஸ் நெசரி டு பேலன்ஸ் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன் இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை த லா ஆஃப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கெமிக்கல் ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் பேலன்ஸ் ஆனது அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், ரெண்டும் பேலன்ஸ் ஆனுச்சுன்னா அது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வென் சில்வர் இஸ் எக்ஸ்போசர் டு ஏர் இட் கெட்ஸ் ஏ பிளாக் கோட்டிங் ஆஃப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு. சில்வர் ஏரில் கன்வெர்ட் இதானதும் போது பிளாக் கோட்டிங்காக கன்வெர்ட் ஆகுது, அது கெமிக்கல் நேம் என்ன? Ag2S. ஓகேங்களா? சில்வர் சல்ஃபேட், சில்வர் சல்ஃபேட் Ag2S. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் வென் எலக்ட்ரிசிட்டி இஸ் பாஸ்டு த்ரூ வாட்டர். என்ன ரியாக்ஷன் இங்கே நடக்குது? பிகாஸ் டீகம்போஷன் ரியாக்ஷன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே நடக்குது. வாட் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் வென் எலக்ட்ரிசிட்டி இஸ் பாஸ்டு த்ரூ வாட்டர்? டீகம்போஷன் ரியாக்ஷன்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் an acid and a base in is a type of, இது என்ன ரியாக்ஷன் சொல்லி கேட்குறாங்க. நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் ஆசிட் அண்ட் பேஸ் இன்பிட்வீனில் இருக்கிறது நியூட்ரலைசேஷன். 7 சொல்லி படிச்சிருக்கோம்ல, பிலோ 7 ஆசிட் அண்ட் எபோவ் 7 பேஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. ஸோ இது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆர்ஆர்பி எஸ்இ 2015 கேட்ட கொஷின். ஆன்சர் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். So subscribe our YouTube channel Time to Save, then only you can update more videos like this. நீங்கள் இந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் மட்டும் வேணுமா அல்லது ஒன்லீனியர் க்வெஸ்சன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அப்கமிங் வீடியோஸ்க்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் Time to Save. Thank you.